படைப்பிடங்களை பற்றி அல்குர்ஆன் கரீமிலே அல்லாஹ் பேசும் பொழுது பல இடங்களிலே இப்படி சொல்லுவார், என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களை நான் நினைவு கூறுவேன் என்ற ஒரு வசனம் திருக்குர்ஆனுடைய இரண்டாவது ஜுசூல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தன்னுடைய அருள்மறை அல்குர்ஆன் கரீமிலே அல்லாஹ் அருளக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் அது. உலகத்தில படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் ஏங்குவது இதுதான், அந்த இறைவனுடைய கருணை நம்மீது விழாதா என்ற ஒரு கேள்வி. உலகத்தினுடைய சப்ஜெக்டுகள் எவ்வளவோ நீண்டு கொண்டே செல்லும், ஆனால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிவுற்று நாளை மன்னரை நாளை மறுமை என்ற வாழ்க்கை தொடரக்கூடிய சூழ்நிலையில வாழக்கூடிய நமக்கு எந்நேரமும் இறைவனுடைய தொடர்பு தேவை என்பதை அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா தன்னுடைய அருள்மறை வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். உலகத்திலே யாராவது இருந்தாலும் சரி, மந்த மனிதர்கள் அத்தனை நபர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்றே ஆக வேண்டும் என்ற காலத்தின் கட்டாயம் கடமையாக்கப்பட்ட ஒன்று. இப்படிப்பட்ட தருணத்திலே அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சொல்லுவான், ஃபத்குருனி அத்குர்கும், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுகிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், உங்களுக்கு நான் பிரபுகாரம் செய்வேன், எந்த நேரத்திலும் நீங்கள் இணை மட்டும் கற்பித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம். வாழ்க்கையினுடைய வாழ்க்கை வாழ்ந்து சென்ற நம்மளுடைய முன்னோர்கள் சரபுசாலிமீன்கள் முதலத்திமீன்கள் சகாபாக்கள் இறைநேசர்கள் என்று அடுக்கக்கூடிய வசனத்திலே வரலாற்றுகள் நீண்ட நெடிய நாம் பார்த்தால் காலம் முழுக்க சரித்திரத்திலே இன்றைக்கும் இடம் பிடித்திருப்பவர்கள் உலகத்திலே வந்த ஆட்சியாளர்களோ அல்லது உலகத்திலேயே புரட்டி போட்ட மாபெரும் வீரர்களோ கிடையவே கிடையாது. ஒரு நூற்றாண்டு ஒரு செஞ்சுரி தாண்டினவுடன் அவர்களை இந்த உலகம் மறந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வை யார் நினைவு கூர்ந்து வாழ்ந்தார்களோ ஒரு நூற்றாண்டல்ல கியாமத் நாள் வரைக்கும் அந்த மனிதர்களுடைய புகழ்களும் பெயர்களும் சொற்களும் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும் என்பதற்கு இன்றைக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ்களும் வரலாற்று புத்தகங்களும் சகாபாக்களுடைய சம்பவங்களும் இறைநேசர்களுடைய இறையியல் வாழ்க்கை வழிபாடுகளும் நமக்கு முன்னுதாரணம். உலகத்துல உலகத்தை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பேசி செல்லலாம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை ரெண்டு கூறாக பிரிக்கலாம். ஒன்று இறைவனோடு சேர்ந்த வாழ்க்கை, இன்னொன்று இறைவனுடைய தொடர்பை விட்டு வரக்கூடிய வாழ்க்கை. இந்த ரெண்டு கட்டத்தை நாம பிரிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவாக விளங்கும் வரலாறிலே இடம் பிடித்தவர்கள் யார், இடம் பிடிக்காதவர்கள் யார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் வாழு என்று சொல்லுகிறான், எந்த இடத்திலும் நீ வாழாதே என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நல் உடை உடுத்து என்று அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த இடத்திலும் நீங்கள் பார்ப்பதற்கு ஃபக்கீர்களை போன்று இருங்கள் என்று சொல்லவில்லை. ஹுது ஸீனத்துக்கும் கிட்டக்குள்ளி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்குள்ளேயும் நீங்கள் வரும் பொழுது உங்களை அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள் என்ற அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஹுது ஸீனத்துக்கும், உங்களை நீங்கள் அலங்கரித்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய அருமையான வார்த்தை. பள்ளிவாசலுக்கு வரீங்களா, அப்படியே வந்து விடாதீர்கள், குளித்து அல்லது ஒரு சுத்தமான ஒரு ஆடையை அடித்து நல்ல ஒரு தோற்றத்திலே நீங்கள் என் இல்லத்திற்கு வாருங்கள். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழைப்பு நல்லா சிந்திக்கணும். இன்றைக்கு உலகத்தில் யார் யாரெல்லாம் மக்கள் மதங்கள் மார்க்கம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ உள்ள வரும் பொழுதே தங்களுடைய மேலாடையை வெளியே கலட்டி வச்சுட்டுதான் வரணும் என்ற ஒரு சூழ்நிலை. செருப்புகளை வெளியில விடுவதல்ல, வீட்டிலிருந்து கிளம்பும் பொழுதே செருப்பு போடாம வரணும். கேட்டால் என்னுடைய தெய்வத்தை நான் கடக்க செல்கிறேன், வெறுங்காலோடு போகணும் என்று போகிறார். ஒரு கிலோமீட்டர் இல்ல, ரெண்டு கிலோமீட்டர் இல்ல, பல நூறு கிலோமீட்டர்கள் இதே தமிழகத்திலே தரிசனம் என்ற பெயரிலே செல்லுகிறார்கள். நாம யோசிக்கணும், காலிலும் செருப்பில்லை, மேலே உடையும் சில பேருக்கு இல்லை, ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா இந்த மூமின்களுக்கு அழைப்பு விடுக்கிறார், நீ என்னை நினைவு கூறு. எப்படி தெரியுமா, ஹுது ஸீனத்துக்கும், உன்னை அலங்கரித்துக் கொண்டு நினைவு கூறு. சுபஹானல்லாஹ், வார்த்தைக்கு எல்லையே கிடையாது.
இருந்தீர்கள், நீங்க பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது இப்படி வாருங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உள்ள வரும் பொழுது அதனால்தான் இன்னைக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கையுடைய உள் வெளி வாழ்க்கை சரியாக இருக்கணும் அப்படின்னா, அல்லது யாருடைய வாழ்க்கை சரியா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, யார் பள்ளிவாசலில் நீட்னஸ் ஆக இருக்கிறார்களோ அதை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை எடை போட்டு விடலாம். உண்மையில் ஒரு மனுஷனுடைய கேரக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லுவாங்க, நண்பனை பார், அவனை பற்றி புரிந்து கொள்வாய், அவர் யாருடன் சேர்கிறார் என்பதை பார், அவருக்கு என்ன பழக்கம் இருக்கிறதோ அதுதான் அவருக்கும் இருக்கும் என்பது பழமொழி. குர்ஆன்ல அல்ல அடையாளம் காட்டுகிறார், பள்ளிவாசலில் நீ பார், ஒரு மூமினுடைய உண்மையான அடையாளம் உனக்கு தெரிந்துவிடும். சுபஹானல்லாஹ். உலகத்தில் தேடி திரிந்தால் எங்க வேண்டுமானாலும் இந்த உலகத்தில் நாம சொல்லலாம், நடிப்புகளும் நாடகங்களும் நிறைந்த உலகத்தில் இன்றைக்கு போன் போட்டு உங்களுக்கு கடன் வேண்டுமா என்று கொடுப்பவர்கள் கூட உண்மையான உங்கள் மீது அக்கறை கொண்டு கேட்கவில்லை. என் கிட்ட வந்து வாழ்த்தரா நீ எலிப்பட்டியில சிக்கிக்கிற மாதிரி வந்து சிக்கி கொண்டா அவர்களுடைய போன் அழைப்புகள், 5 லட்சம் தருகிறோம், 10 லட்சம் தருகிறோம், பேங்க்ல லோன், உங்களுக்கு பேலன்ஸே ஜீரோவா இருந்தாலும் உன்னை லட்சாதிபதியாக ஆக்குகிறேன் என்ற ஆசை வார்த்தை கூண்டிலே சிக்கக்கூடிய எலியை போல தலையாட்டி கொண்டு செல்லக்கூடிய இவர், ஒரு கட்டத்திலே அவன் போடக்கூடிய வட்டி, அது போடக்கூடிய குட்டி, அதிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, எக்ஸ்பிரஸ் வட்டி என்று நீண்டு கொண்டே போகிறது லிஸ்ட். அதை தொட்டா பேசுறதுக்கு நேரம் இல்லை. கூப்பிட்டு அழைத்து உன்னை கவிழ்த்துவதற்கு இந்த உலகம் தயார். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்னுடைய வீட்டிற்கு வந்தால் உனக்கு நான் இந்த உலகத்திலே கவிழ்வதல்ல, நிமிர்ந்து வாழ்வதற்கு, உன்னை வாழ வைப்பதற்கு நான் தயார். சுபஹானல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடைய அழைப்பு உலகத்தில் உள்ள மக்களுடைய அழைப்பு போல கிடையாது. அல்லாஹ்வுடைய அழைப்பு அது உயர்ந்த அழைப்பு. அதை தான் சொல்றோம், பள்ளிவாசலிருந்து வரக்கூடிய பாம்பு சத்தமும் நம்மளுடைய கபருக்காக வேண்டி சேவிக்கக்கூடிய அழைப்பு சத்தம் அல்ல. அல்லாஹ் அழைப்பு சத்தம், ஒவ்வொரு பாம்பும் உன்னை எச்சரிக்கை மணி அடிக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அவன் தான் பெரியவன், அல்லாஹ், அவனை தவிர யாரும் இல்லை, நீ இந்த உலகத்தில் எதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறாயோ ஒரு நாள் ஒன்று அது உன்னை விட்டு சென்று விடும், அல்லது நீ அதை விட்டு சென்று விடுவாய். அதுதான் அதனுடைய அர்த்தம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்கள் என்று பாங்கிலிருந்து வரக்கூடிய அழைப்பு. அந்த முஹம்மதுடைய வாழ்க்கை வாழ்ந்தால்தான் உங்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் உத்தியோகம் தொழில்துறை அத்தனையும் அந்த முஹம்மது கலந்திருக்க வேண்டும் என்ற ஓசை ஒவ்வொரு நாளும் 5 தடவை கேட்கிறார். வெற்றி உனக்கு வேணும் என்றால் தொழுகையின் பக்கம் வாருங்கள், அவ்வளவுதான். தொழுகையின் பக்கம் வாருங்கள், அடுத்துதான் தொழுகைக்கு வந்தாதான் அடுத்து உனக்கு வெற்றி. ஒரே வார்த்தையை நல்லா முடிச்சுட்டான். மொத்த வெற்றியும் நீ தேடக்கூடிய இன்பம் சுகம் அத்தனையும் அல்லாஹ் தொழுகையில வைத்திருக்கிறாங்க என்கின்ற அழைப்பு ஓசை ஒவ்வொரு நாளும் 5 தடவை கேக்குது. ஆனா இன்னைக்கு 50 தடவை நம்மளுக்கு போன் வருது, உங்களுக்கு 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, உங்களுக்கு நான் தருகிறேன், நீ யார் தருவதற்கு, நீங்கள் யார், எங்கிருந்து பேசுறீங்க, ஆள் அட்ரஸ், ஐபி அட்ரஸ் போட்டு நீங்க கண்டுபிடிச்சாலும் பிடிக்க முடியாது. அது யார், எந்த ஸ்கேம், எந்த ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் இல்லாத ஒரு அனைத்திற்கு மனிதன் பதில் கொடுத்து அதை கேட்டு அவ்வளவு பக்கியமா பக்குவமா, யார் என்னன்னு தெரியல, தெரிஞ்சாங்க கூட இவர் கசரிக்கிட்டு பேசுவார், டைம் கொடுத்து பேச மாட்டார், போப்பா அப்படின்னு போயிருவார். இங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம், அப்படிங்களா, இவ்வளவுலாம் இவ்வளவு பக்கியமா பேசக்கூடிய உன்னை கவிழ்த்த போகிறார் என்று தெரியாமல் இவர் பேசுகிறார். நல்லா விளங்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க, இன்றைக்கு நம்மளுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் எப்படி ஆகி போச்சுன்னா, நற்குணங்கள் கூட தெரியாத மனிதர்கள்ட்ட போய் நல்லா பேசுறது, தெரிந்த மனிதர்கள்ட்ட பேசுறதே இல்லை. இதுதான் உண்மை. தெரிந்த முகவர்களுடைய தொடர்பு இன்றைக்கு ரொம்ப விட்டு போயிடுச்சு. பேச்சு வந்ததுனால சொல்வதாக இருந்தால் அந்த முகப்பத்துகள் விட்டதினால் மனசுக்கு நிம்மதியே இல்லை, அவ்வளவுதான். காலையில சுகூத்துவதற்கு டீ கடையில் உட்கார்ந்து
உட்கார்ந்து பேசக்கூடிய பள்ளிவாசலுடைய முசலி தொழுகையாளிகள் அந்த வரக்கத்து எவ்வளவு பெரிய வரக்கத்து. அதுக்கு டீ கடைக்கு போவேன்னு நான் சொல்லல, பள்ளியில சுகம் தொழுதுட்டு போய் தெருப்புக்குள்ள இருக்கக்கூடிய பல ஊர்களில் நீங்க பார்க்கலாம், பள்ளப்பட்டி, லால்பேட்டை, சிதம்பரம், சீர்காழி, கொள்ளிடம் என்று சென்னையை கடந்த பல இடங்கள்ல சுகம் தொழுகை முடிந்த உடனே அவங்க அடுத்து கூட்டமாக இருக்கிற இடம் எந்த இடம் தான், டீ கடை பெஞ்சுகள் தான். அந்த இடத்துல அன்புகள் பரிமாறியது, நல்லா விளக்கணும், அன்புகள் பரிமாறியது. ஒரு பெஞ்சில நாலு பேர் உட்கார்ந்துருந்தாலும் வாங்கப்பாரு, நீங்க வந்து உட்கார்ந்து கூட்ட காலங்கள் போய் இன்றைக்கு அந்த பெஞ்சுகள் எல்லாம் காலியா இருக்குது. ஏன்னா சுபு தொழுகைக்கும் யாரும் இல்ல, பழகக்கூடிய நண்பர்களும் அவர் யாரும் இல்ல. அல்லாஹ் இதை கடந்து இன்றைக்கு வரக்கூடிய அழைப்புகளுக்கு இவர் அவ்வளவு பதில் சொல்லுகிறார், பேசுகிறார், தெரிந்த முகத்தை உதாசனப்படுத்தி செல்லுகிறார், தெரியாத முகங்களுக்கு அழைப்பு செலுத்துகிறார். போன் வந்தாலும் கூட அவங்க முகத்தை கூட பார்க்கறது இல்லை, ஆனா நம்ம பேசுற பேச்சு சொல்லுங்க சார், வாங்க சார், போங்க சார், என்னமோ அவங்க நம்மளுக்கு 10-20 வருஷம் பழக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கூட்டு போய் பிரியாணி போட்டது மாதிரி நாம அவங்க கிட்ட பேசக்கூடிய பேச்சுகள் அவ்வளவு. அதே மனுஷனே இல்ல, நண்பரோ, உறவினரோ, சகோதரோ, ஏன் தாய் தந்தையை கூட்டாலும் கொஞ்சம் இனிமா வரேன், கொஞ்சம் இனியத்தான் வரேன் என்று சொல்லிட்டு இவர்கிட்ட நல்லா பேசுவார். கண்ணியத்திற்குரியவர்களை சொல்ல வருவது, இந்த நற்பண்புகளும் நம்மை விட்டு ஒரு பக்கத்துல சென்று விட்டது என்ற யோசனை நாம சிந்தித்துக் கொண்டு வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அழைப்பு, நீ தொழுகைக்கு வந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம், அவ்வளவுதான் வார்த்தை. இந்த அழைப்பு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து குழியிலே கவிழ்த்துவதல்ல, ஒரு படி மேல சொல்றதா, நாளைக்கு கபூர் குழியில வச்சதற்கு பின்னால வாழ்க்கை செழிக்க அல்லாஹ் அழைக்கக்கூடிய சிரிப்பு அழைப்பது சுபஹான். கண்ணியத்திற்குரியவர்களை கடைசியா அல்லாஹ் அந்த இடத்துல முடிப்பான், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி, அவ்வளவுதான் முடிந்தது. இந்த அழைப்பு ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை அல்ல, ஒவ்வொரு நாளும் 5 தடவை இந்த ஓசை கேட்கிறது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பு அன்பு அழைப்பு. நாம நினைச்சுக்கிட்டோம் பாங்குன்றது என்னமோ நினைச்சுக்கிட்டோம், பாங்குனுடைய சிறப்பை பத்தி பேசினாலே அது பேசிக்கொண்டே இருக்கலாம், பாங்கு சொல்லக்கூடிய மனிதனுடைய சிறப்பும் அவ்வளவு தெரியும். சுபஹானல்லாஹ், முஅத்தின், இந்த உலகத்துல நாம சொல்லுவோம் மோதினார்னு சொல்லுவோம், முஅத்தின்னு சொல்லுவோம், என்னென்ன பேச்செல்லாம் சொல்லுவோம், ஊர் பக்கம் எல்லாம் போயிட்டுனா பிலால்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுடைய சிறப்பு ஹதீஸ்லாம் அவ்வளவு பெரிய சிறப்புகள். பாங்கு சொல்றவர்கள் இமாமுக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறதோ அதே சிறப்பை அல்லாஹ் முஅத்தினுக்கும் கொடுக்கிறான், அதை விட ஒரு படி மேல. அது ஹதீஸ்ல வருது, தொழுகக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுக்கிறானோ, தொழவைக்கக்கூடிய இமாமுக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு கொடுக்கிறானோ, தன் பக்கம் ஒவ்வொரு பக்தருக்கும் அழைக்கக்கூடிய முஅத்தினுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய சிறப்பு கொடுக்கிறான். இன்னைக்கு அந்த முஅத்தின்னாலே ஒரு சாதாரணமா நம்மளுக்கு மத்தியில கூட ஆயிடுச்சு, முஅத்தின்னோ மிலாதுன்னோ மோதினார்னோ. நான் தான் கேட்பேன், அவர் எங்க போய் மோதி நிற்கிறாருன்னு தெரியல, அவர் கூடும் போதே மோதினார் என்னதான் கேட்பார், பேச்சுவார்த்தை மோதினார். முஅத்தின் பாங்குக்கு அழைக்கக்கூடியவர் என்ற அரபி வார்த்தை, அது நாளடைவில் முஅத்தின் என்பது மருவி 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 மோதினார் 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 இன்னைக்கு ஆயிடுச்சு. சுபஹானல்லாஹ், இது சிரிப்புக்காக அல்ல, இந்த முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடியவருடைய சிறப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? அல்லாஹு அக்பர். ஹதீஸ்ல வருது, இந்த உலகத்திலே நீ ஒரு நாளைக்கு 1 ரூபாயை 1 கோடி ரூபாயை நீங்கள் கூவி கூவி சம்பாதித்து விற்கிறீர்கள் உலகத்துல, அதுவெல்லாம் இந்த துனியா தான், தெளிவா சொல்றதா இருந்தா அவ்வளவுதான். துனியாவுக்காக வேண்டி இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றப்ப இல்லையா, எங்கள் கடையில் இரு சலுகை, எங்களிடத்தில் இரு பெனிஃபிட், நானும் அதான் செய்யறேன், நீங்களும் அதான் செய்ய, அவ்வளவுதான், இது உலகத்தினுடைய விஷயம். ஆனால் இந்த மாத்தி அந்த சராசரத்தை படைத்த அல்லாஹ் கிட்ட நீ தொழுகைக்கு வா என்று ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார் அல்லாஹ். காலையில் அழைக்கிறார், மதியம் அழைக்கிறார், சாயங்காலம் அழைக்கிறார், மகரிப் ஈஷா. நாம தொழுவதற்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், ஆனா தொழுவைக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி பள்ளிவாசல கூட்டி பெருக்கி லைட் போட்டு ஏசியை போட்டு மைக்கை தட்டி பாங்கு சொல்லக்கூடியவருடைய சிறப்பு சுபஹானல்லாஹ். அதனாலதான் சொல்றோம், ஒரு இமாமுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை அந்த முஅத்தினுக்கு தருவோம். பேச்சு வந்ததுனால நான் சொல்லுகிறேன், சாதாரணது இல்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் ஹதீஸ்ல, நாளை மறுமை நாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் கியாமத்து நாள்ல ஆளையே இல்லாமல் மக்கள் எல்லோரும் நிர்வாணமாக நின்று கொண்டிருப்பார்கள்,
எல்லோரும் இப்படி இருந்தா எப்படி அது? அப்பதான் சொன்னாங்க, நீங்க நினைக்கிறது மாதிரி இங்க மாதிரி ஒருத்தர் டிரெஸ் இல்லாம இருந்தா ஆச்சரியமா பாக்குற மாதிரி வராது. அங்க ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தன்னை மதிமறத்து நின்று கொண்டிருப்பார். பக்கத்துல ஆண் பெண் இவங்கெல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க, சிந்தனையே வராங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையை அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கணக்கு எல்லாம் கேட்பதற்கு முன்னால அல்லாஹ் சில மனிதர்களை கண்ணியப்படுத்துவான். ஹதீஸ்ல தொடராக வரும், அதுல கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் லிஸ்ட்ல உண்மையான இமாம்கள், நீதி அரசர்கள், உண்மையான ஆட்சியாளர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அந்த பட்டியல ஒரு நபர் உலகத்திலே அல்லாஹ்விற்காக வேண்டி ஒவ்வொரு நேரமும் பாங்கு சொல்லிய அவரை அழைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தி ஆடையே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தி அல்லாஹ் ஆடையை உடுத்தி விடுவார். ஆடையே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ஆடை அணிவிப்பார். அப்பதான் மக்கள் கேட்பாங்க, இவர் எங்க ஊர்ல பாங்கு சொல்லிட்டு பள்ளிவாசல மத்தினா தானே இருந்தாரு, பிலாலா இருந்தாரு, இவருக்கெல்லாம் இந்த சிறப்பா சொல்லப்படும். இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்போட்டாக இருக்கின்ற நேரத்திலும் சரி, உங்களுக்கு பாங்கு சத்தம் கேட்டுருச்சு என்ற சிந்தனையை கொண்டு வந்தவர் இந்த மாதிரி. எனவே இந்த மாதிரி இந்த உலகத்திலே மணி யோசை ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அடிப்பது போல ஒவ்வொரு பக்தருக்கும் என்னுடைய அழைப்பை கொடுத்தவர் அல்லாஹ் சொல்வார். ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் தை பிரகாரம் மாத்திரை சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடணும், இங்க தூங்கணும், அங்க போகணும், இங்க வரணும், இங்க கல்யாணம், அங்க திருமணம், இங்க வலிமா, இங்க இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ரிமைண்டர் வச்சு செயல்படுறீங்களே, என்னுடைய ரிமைண்டர்ஸ் பள்ளிவாசலுடைய மாத்திரைகள் சொன்னாங்க அல்லாஹ் சொல்வாங்க. அந்த மாத்திரும் ஆடை இல்லாமல் இருக்கக்கூடாது. எனவே ஆடை உடுத்தக்கூடிய முதல் சிந்துகள்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஆடை அணிவிப்பார். அதன் தொடர்ந்து வரக்கூடிய லிஸ்ட்ல முஅத்தின்கள் அல்லாஹ்வுடைய பார்வை சொல்லியவர்களுக்கு அல்லாஹ் ஆடை உடுத்தி கண்ணியப்படுத்துவார். மக்கள் எல்லாம் அப்பதான் சிந்திப்பாங்கன்னா, ஆஹா, உலகத்துல வாழும்போது நம்ம சாதாரணமா ஒரு பக்கம் நினைச்சிட்டோம், பாங்கு சொல்லி புள்ளிவாசல்ல இருந்தாலும் இந்த கதையை நினைச்சிருமே அல்லாஹ். அப்பதான் அவர் சொல்வாரா, பள்ளிவாசல்ல ஓடுவார், மனைவியை விட்டு கணவன் ஓடுவார், பெற்ற தாய் தந்தையை விட்டு பிரியர்கள் ஓடுவார்கள், எல்லோரும் கொண்டிருப்பார்கள். சில முகங்கள் மட்டும் செறி செழித்து சொல்லி சொல்லித்துக் கொண்டிருக்கும், சிரித்துக் கொண்டே இருக்கும், கொஞ்சமும் கூட பயமே இருக்காது, ஒரு திகில் இருக்காது, நடுக்கம் இருக்காது, சிரிச்சுக்கிட்டே சிரிப்புடா அந்த உயிர்கள் நிற்கும். அல்லா குரான் சொல்றார் என்று தொடர் வசனத்திலே இன்னும் சில முகங்கள் கருத்து அது பயந்து திடுக்கிட்டு கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வார். அந்த லிஸ்ட் அப்படிப்பட்ட கியாமத்தினாலே யார் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்களோ அல்லாஹ் பல மனிதர்களை முதலிடத்திலே வைப்பான், அதிலே முஹஜ்ஜிர்களையும் அல்லாஹ் வைப்பான். சுபஹானல்லாஹ். கணித்துக்குரியவர்களே, எனவே நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கையே நான் அதான் சொன்னேன், ரெண்டு வகையா பிரிக்கப்படும். ஒன்று அல்லாஹ்வுடைய நினைப்போடு சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று உலகத்துல வாழலாம், அல்லாஹ்வுடைய நினைப்பு இல்லாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வாழ்ந்தும் வேஸ்ட். அவ்வளவுதான் அதற்கு விளக்கம். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்தது அத்தனையும் நமக்காக வேண்டித்தான். அவன் என்னென்னலாம் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறானோ ஹலாலான முறையில அவர்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவர்கள் மூமிக்கள் மட்டும்தான். குர்ஆன் சொல்லுகிறது கியாமத்தினால் எப்போ வரும் கேட்டாங்க,
சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கின்ற வரைக்கும் கியாமத்தினாலே அல்லாஹ் கொண்டு வரமாட்டான். அந்த ஒரு மனுஷனுக்காக வேண்டி ஒவ்வொரு மரங்களும் பலர் தந்து கொண்டிருக்கும். ஆப்பிள் மரம் ஆப்பிள் தரும், ஆரஞ்சு மரம் ஆரஞ்சு தரும், மாதுளை மரம் மாதுளை தரும். கனி வர்க்கங்கள் அத்தனையும் அவருக்காக கேட்க கொடுத்து ஏன் பணம் தருகிறாய்? அந்த பூமி ஒருவர் அல்லாஹ்வை உள்ளத்தில் சுமந்திருக்கிறார், அதனால் அல்லாஹ் சொன்னபடி நான் அவருக்கு உணவளிக்கிறேன். சுபஹானல்லாஹ். கடல் மீன்கள், நீங்கள் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உலகமே குஃபுரில் இருக்கிறதே. கியாமத்தினாலுடைய கடைசி நேரத்தில் ஒரு மனிதருக்கு அந்த மீன்கள் கடல்கள் சாட்சி பகிரும். நாங்கள் இத்தனை லட்சம் மீன்கள் கோழிகள் அத்தனை பேருக்கு உணவாகும் போதுதான் அந்த ஒரு மனிதர் உள்ளத்திலே அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நாங்கள் முழு உலக சமுதாயத்திற்கே உணவாக செல்கிறோம். சுபஹானல்லாஹ். மரங்கள், தாவரங்கள், கனிவர்கள், பல வகைகள், மீன்கள், மாமிசங்கள் அத்தனையும் அந்த ஒரு மனிதர் அவருக்காக வேண்டியே செயல்படும் என்றால் அல்லாஹ் சொன்னான், எப்போ அந்த ஒரு மனுஷரும் குஃப்ர் செய்துவிட்டு நிராகரிச்சு விடுவாரோ அந்த நொடி, அந்த செகண்ட் தான் குரான் வருவது போல இந்த சமாவும் சக்த அந்த நேரத்தில் சூரியன் வெடித்து சிதறும், பூமி வெடித்து சிதறும், மலைகள் பச்சு பச்சாக பறக்கும், சந்திரன் வெடித்து சிதறும். இந்த உலகமே சூர் ஊதப்பட்ட அந்த நேரத்தில் தங்களுடைய காதுகள் வெடித்து மனிதர்கள் செதறுவார்கள், மலைகளும் செதறும். சுபஹானல்லாஹ். அப்ப அந்த நேரத்துல ஒரு மூமினும் இல்லாத போதுதான் அல்லாஹ் கியாமத்து நாளை கொண்டு வருகிறான் என்றால் நாம புரியணும் மூமினுடைய பவர் எவ்வளவு. சுபஹானல்லாஹ். மூமின்கள் நம்மளுடைய ஈமானுடைய தரம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் மரியாதை இருக்கிறது. சுபஹானல்லாஹ். அதனாலதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்து நாள் வரைக்கும் மூமிக்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அவர்களுக்காக வேண்டி ஏறி கொண்டிருக்கும். நாம இன்னைக்கும் சொல்லலாம் அப்படி நடக்குது இப்படி நடக்குது, அதெல்லாம் நம்முடைய ஈமானுடைய பலவீனம் என்பதுதான் கடைசி வரை அவ்வளவுதான். அப்படி இருந்தது இன்னும் ஒரு படி மேல இந்திய நாட்டை எடுத்து மேல இன்னும் மேல போய் பார்த்தால் 800 வருடங்கள் இஸ்லாமிய ஆட்சி இதே மண்ணில் நடந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு கட்டத்தில் இப்படி இருக்கிறோமே, அன்றைக்கு பாபர் மஸ்ஜித், இன்றைக்கு கியான் பாபி மஸ்ஜித், நாளைக்கு எந்த பள்ளிவாசல் தெரியாது. இதே குணஸ்ரீ பள்ளிவாசல்ல கூட ஒரு நாள் வந்து தோன்றுவார்கள் என்று இருந்தாலும் அது ஆச்சரியமான விஷயம் இல்லை என்ற ஒரு நிலையில இன்றைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் கணியத்திற்குரியவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கும் சரி, உலகளாவிய அளவில் குறிப்பாக இந்திய முஸ்லிம்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் பல்வேறு ஜமாத்துகளும் இணைந்து இப்போ இந்த ஒரு 10 நாளா தொடர் முயற்சி நடக்கிறது. எல்லா பள்ளிவாசல்களையும் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள், மதானிஸ் என்று சொல்லப்படுகின்ற மதரசாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஹான்கா என்று சொல்லப்படுகின்ற இதே திகர் மஜ்லிஸ்கள் நடைபெறக்கூடிய இடங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முஸ்லிம்களுடைய சொத்துக்கள், வியாபார ஸ்தலங்கள், கடைகள், உங்களுடைய சொத்து பத்துக்கள் அத்தனையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அனைத்து ஓசை இதுவரைக்கும் இல்லாதது நம்மளுக்கு செய்தியா வருதுன்னா அல்லாஹ் அக்பர். நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை ஒரு பக்கம் கவலையாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். திடீர்னு வந்து அங்கே டெல்லியில இருந்த ஜாமியா மசூதியை இடித்து தள்ளுகிறார்கள் சென்ற வாரம். அங்கே யூபி உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மதரசாவிலே மாணவர்களை வெளியே தள்ளிட்டு அங்கே புல்டோசரை வைத்து இடித்துக் கொண்டிருக்கின்ற அவர் அங்கே மேல உத்தரகத்தை பெண்கள் உட்கார்ந்து அந்த பள்ளிவாசலை இடிக்காது என்று போராட்டம் செய்த பெண்களை அடித்து லட்டி அடிச்சு சாட்சி கொடுத்து உரட்டி அடித்த தருணம் கண்ணுக்கு முன்னால் வீடியோ காட்சி. இந்த ஒரு வாரம் அந்த பக்கம் அஸ்ஸாம், இந்த பக்கம் உத்தரகண்ட், இப்படியே தொடர்ந்து இந்தியா முழுக்க வளைச்சு 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 சுத்தி சுத்தி இந்த இஸ்லாமிய சமூகத்தை எந்த அளவிற்கு அடிக்க முடியுமோ அடிக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஒரு நாள் இந்த அடி 100 அடி வேண்டாமே அடிக்கலாம், ஒரே அடி ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் செல்வார்கள். அல்லாஹ் அந்த நாளை தருவானால், இந்த பாக்கியத்தை தருவானால். அன்றைக்கு மூசாவை 100,000 மக்கள் துரத்தி விட்டார்கள் கடலுக்கு முன்னால் செங்கடல். அல்லாஹ் சொன்னான், நீ அடின்னு சொல்லல, கையில வச்சிருக்கிற கம்ப வச்சு 1 அடி அடினா அல்லாஹ் கடல் பிளந்தது. கையை வச்சு அடிக்கல, அசாபூச்சி தடியை விட்டு அடித்தார் மூசா, கடலே பிளந்தது. மொத்த பேரும் சர்வாதிகாரி என்று சொன்ன அந்த குர்ஆன்
சாம்பல் கூட இல்லாத அளவுக்கு இன்றைக்கு சடலமாக எகிப்திய மியூசியத்திலே பாதுகாக்கப்பட்டது இஸ்லாமிய வரலாறு. எனவே இந்த உலகத்திலே சுத்தி சுத்தி அடிக்கிறார்கள் என்ற கவலை ஒரு பக்கம் நமக்கு இருக்கலாம். இன்றைக்கும் சரி, மேற்கத்திய அரபு உலகங்கள் இன்றைக்கு ஒரு பக்கம் கண்ணீர் ஒழித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். அந்த அரபு நாடுகளும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும், உங்களுக்கும் ஒரு நாள் போல வரும். இன்றைக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு இன்றைக்கு பல ஆலயங்கள் ஓபன் செய்யறாங்க, அபுதாபியில, துபாயில, ஷார்ஜாவில், தொடர்ந்து மேற்கத்திய கல்ஃப் நாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் எமிரேட்ஸ், இந்த பக்கம் கல்ஃப் நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய நாடுகள்ல என்னமோ சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு கொண்டாடுகிறார்கள். அந்த அரபுகளுக்கு நாம் சொல்லுகிறோம், ஒரு நாள் ஒன்னையும் ஓட ஓட விரட்டும் பொழுது இந்திய மக்கள் படக்கூடிய கஷ்டம் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். இங்கே இந்தியாவில மட்டுமல்ல, இந்தியா, ஸ்ரீலங்கா, பர்மா, இலங்கை என்று சொல்லப்படுகின்ற பல நாடுகள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக வற்புறுத்தலை செய்யப்படுகின்ற சூழ்நிலையிலும் இன்றைக்கு அந்த அரபு உலகுகள் அது பேச வேண்டிய விஷயமாக இன்றைக்கு மாறிவிட்டது. அரபு உலகுகள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே இந்த ஒரு மாசத்துல புனித காபா இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹரம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொண்டிருக்கின்ற மதீனத்துல் முனவரா, இந்த இடத்தை மட்டும் சுமார் 1000 கிலோமீட்டர் மட்டும் விட்டுட்டு சவுதி அரேபியா முழுக்க இன்றைக்கு பல அனாச்சாரங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான இழிநிலை இன்றைக்கு சவுதியில நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற வாரம் மட்டும் 3 மதுமான கடைகள் அரசாங்க ஆணையோடு ஓபன் செய்யப்பட்ட ஒரு இழிநிலை கண்ணுக்கு முன்னால பார்த்தோம். கிளப்புகள், சினிமா தியேட்டர்கள், பப்புகள், பார்கள் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் என்னென்ன அனாச்சாரம் இருக்கிறதோ, எந்த அனாச்சாரத்தை எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானால் போட்டு மிதித்து உடைத்தார்களோ, அந்த அனாச்சாரம் இன்றைக்கு அரங்கேறி கொண்டிருக்கிறது சவுதியில, துபாயில, மேற்கத்திய அரபு உலகங்கள், கல்ஃப் நாடுகள்ல இன்றைக்கு நடைபெறுகிறது என்றால், அந்த அரபு மக்களுக்கும் நாம் சொல்கிறோம், இன்றைக்கு எந்த உலகம் போக ஆசையில் நீங்கள் செல்கிறீர்களோ, ஒரு நாள் அல்லாஹ் பாதுகாக்கணும், இதனுடைய பின்விளையை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதுதான் உண்மை. மதுவினுடைய ஆயத்து இறங்கியது, சகாபாக்கள் சொல்லப்பட்டது, ஹராமாக்கப்பட்டுருச்சு, பாட்டலை கையில வச்சிருந்ததை எப்படி இறக்கும் தடுத்தாலும் தேவையில்லை, கீழே போட்டு உடைச்சிருந்தோம். இன்றைக்கும் மதீனாவில நாம போன பார்க்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த இடத்துலதான் மது ஹராம் சொன்னோட இந்த சகாபி போட்டு உடைச்சாலும் நாம என்ன செய்யறோம், பார்த்துட்டு வருகிறோம். அந்த இடத்தை கண்ணியத்திற்குரிய அந்த இடத்தில் இன்றைக்கு பல்வேறு கலாச்சாரங்கள் புதிது புதிதாக அங்கே கட்டமைக்கப்பட்டு அவிழ்த்து விடப்படுகிறது என்றால், அதற்கு அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களும் அதற்கு அனுசரித்து போகுகிறது என்றால், யூதர்களுடைய சதி செயல்களும் இந்த பக்கம் எலிமினாட்டினுடைய சதி செயல்களும் எவ்வளவு தலை தூக்கி இருக்கிறது என்பதை அங்கு நாம புரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பேண்ட் பொலிட்டிகளை தெரிஞ்சுக்கணும்னா எலிமினாட்டிஸ்னா யாருன்னு நாம புரிஞ்சுட்டா அதை புரிஞ்சிடும். அதை பத்தி சொல்றதுக்கு இடமும் இது கிடையாது, அதை பத்தி சொல்றதுக்கு நேரமும் நம்ம கிட்ட இல்லை. உலகத்தையே ஆட்டி படைக்கணும் என்ற சைத்தானியத்தினுடைய வழியில இழுத்து செல்லக்கூடிய அந்த யூதர்களுடைய பரம்பரை, எலிமினாட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குடும்பம் இன்னைக்கு நான் என்ன சாப்பிடுறோம், என்ன உழுத்தணும் என்பதை நம் வீட்டு தொலைக்காட்சிகள் விளம்பரம் செய்ய இன்றைக்கு உள் வீட்டு வரைக்கும் வந்துவிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு அதனுடைய விளைவு இன்றைக்கு சவுதி அரேபியா உட்பட இஸ்லாமிய நாடுகள்ல இது போன்ற அனாச்சாரங்கள் கட்டவிழ்த்துப்பட்டிருக்கிறது. நம்ம பார்த்துட்டு நாம வைத்தறிச்சல் படக்கூடிய சூழ்நிலையிலே நாம இருக்கிறோம். கணியத்திற்குரிய அதைத்தான் சொல்ல வந்த, இதே போலத்தான் இப்ப பாயிண்ட் வாங்க. இன்னைக்கு சவுதி, இதே சவுதி இன்றைக்கு இப்படி எல்லாம் செய்கிறது. ஆனால் இதனுடைய பின்விளைவு அல்ல அறிந்தவர், இதனுடைய பின்விளைவு எப்படி வேணுமான மோசமாக இருக்கலாம் சொல்ற எழுதி வச்சுக்கங்க. அடிக்கடி நினைச்சா இப்ப வாரத்துக்கும் மாசத்துக்கும் நீங்க உம்ராவுக்கு போகலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை யார் வேணாலும் ஹஜ் செய்யலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மிக விரைவில் ஒரு நாள் வரும், உன் ஆயில்ல ஒரு தடவை தான் நீ ஹஜ் செய்யலாம், அதான் அலோ நல்லா வருஷத்திற்கு இத்தனை வருஷத்துல 3-4 வருஷத்துக்கு ஒரு உம்ரா தான் உங்களுக்கு அலோடுன்னு சொல்லி உங்களுக்கு அலோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் எந்த டிராவல்ஸும் யாரும் கூட்டிகிட்டு போக முடியாது. அப்படி காலம் வரும், அதற்கு உண்டான ஏற்பாடு தான் இன்னைக்கு செய்யக்கூடியதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு நினைச்சதுனால உம்ரா போயிடும், போன மாசம் போனோம், அல்ஹம்துலில்லாஹ் நாம இந்த மாசம் போகிறோம், அடுத்த வாரம் நினைச்ச நேரத்துல போகக்கூடிய இந்த
பூராக்களும் இந்த ஹஜ்ஜுகளும் ஒரு நாள் வரும், காலம் டைம் பிக்ஸ் பண்ண நேரத்தில் தான் உங்களை உள்ளே அலோட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இழிநிலை இன்றைக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது மேற்கத்திய அரபு உலகுகள். எனவே அந்த அரபு உலகுகளுக்கு நாம சொல்றதான், இன்றைக்கு இஸ்லாம் என்ற போர்வையில பார்ப்பதற்கு தலப்பா கேட்டீங்கன்னா அபா சுபா போடுறதுன்னு நீங்க இருந்தீங்கன்னா இஸ்லாமியர்களா? நாம தெளிவா சொல்றோம், இப்பவும் சொல்லுகிறோம், ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது. ஒருத்தர் அரகண்ட சத்தையும் போட்டிருப்பாரு, இன்னொருத்தர் பேண்ட் போட்டிருப்பாரு, சட்டை போட்டிருப்பாரு, இங்க எங்களை மாதிரி ஆளுங்க அசத்து மாதிரி ஆளுங்க சார்லாம் பெரிய சுப்பா போட்டிருப்போம், அப்பா போட்டிருப்போம், தலப்பா கட்டியிருப்போம், தாடி வச்சிருப்போம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது, அவ்வளவுதான். இங்க டிரெஸ் கோட் அடையாளம் கிடையாது, இங்க சுப்பா அபா சுப்பா, இங்க பேண்ட் சட்டை அரங்கை சட்டை அளவுகோலே கிடையாது. இதுதான் உண்மை, ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது. யாருடைய உள்ளத்தில் ஈமான் பலமா இருக்கிறதோ அல்லாஹ்தான் பார்க்கிறான். ஏன், எத்தனையோ அரசர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களே, எத்தனையோ நல்ல தனவந்தர்கள் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இருக்கிறார்களே, உங்களுடைய குணம் சீட்டில் கூட இருக்கலாம், எத்தனையோ செல்வந்தர்கள் தனவந்தர்கள் வாரி வழங்கக்கூடியவர்கள், எத்தனைய பள்ளிவாசல்கள் ரெடி கொடுத்துருப்பீங்க, எத்தனையோ மதரசாக்களை ரெடி கொடுத்துருப்பீங்க, அவரை பார்த்தா பெருசா ஒன்றும் இருக்க மாட்டார், அரங்கை சட்டம் போட்டு ஒரு கையை ஊற்றிட்டு உட்கார்ந்துருப்பார். எனவே இஸ்லாம் என்பதற்கு டிரெஸ் போடோ அளவுகோல் கிடையாது, உள்ளம் சார்ந்த ஈமான். எனவே அரபு உலகங்கள் இப்படி இருக்கிறாங்க, அரபுகள் அந்த இடத்துல ஈமான் தான் பேசும். எனவே சொல்லி முடிக்கிறோம், இப்படி இவர்கள் செய்வதற்கு நாம் அப்படியே இந்தியாவோட ஜாயின் பண்ணி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒன்று ரெண்டு சீட்டுக்கும் எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் ஓடுகிறோம், ஆனால் ஒரு கட்டத்தில ஒரு காலத்துல 800 ஆண்டுகள் இந்தியாவில ஆட்சி செய்த சமூகம் இஸ்லாமிய சமூகம், அதற்கு பாபர் மஸ்ஜித், ஜாமா மஸ்ஜித், தாஜ்மஹால், அங்க செங்கோட்ட, அங்க குதுப் மினார் எல்லாம் சாட்சி. ஆனா ஏன் இந்த ஆட்சி போச்சு தெரியுமா? நான் ஒரே வார்த்தையில முடிக்கிறேன், 800 வருடங்கள் சிறப்பாக சென்ற ஆட்சியினுடைய கடைசியில வந்த ஒரு முஸ்லிம் தெளிவா சொல்வதா இருந்தால், வரலாறு இமாம்கள் அப்படித்தான் சொல்கிறார்கள், அக்பர் என்ற ஒரு மன்னர் வந்தார், அவர் வந்து கொண்டு வந்து சேர்த்த தீன இலாகி என்ற கொள்கை அன்றைக்கு இருந்த ஆதிகளால் எதிர்க்கப்பட்டது, அது குஃபருக்கும் ஷிர்க்குக்கும் இழுத்து செல்லப்பட்டது. அந்த அக்பர் அதை எதிர்த்த ஆதிகள் அத்தனை பேரையும் தூக்கு போட்டார், கைது செய்தார், சிறையில அடைத்தார். ஒரு கட்டத்தில் அந்த உலமாக்கள் வேண்டுமானால் மௌத்தரை இருக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் எப்படி பார்த்துருச்சு, 800 வருஷம் ஆட்சி செய்த ஆட்சி முடிவு அக்பரோடு திட்டமாகிவிட்டது, அவ்வளவுதான். இன்னைக்கு 1-2 ஓடிக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பு. இதுதான் உண்மை. நீ என்னைக்கும் ஆட்சி அதிகாரம் பொருள் பதவி பட்டா அத்தனையும் நீங்க எதோ கணக்கு பண்ணு தெரியுமா? நம்மளுடைய ஈமானோடதான் கணக்கு பண்ணும். ஈமான் எந்த அளவுக்கு இருக்குதோ அல்லாஹ் உயர்த்தி வைப்பார். ஈமான் எப்போ தரந்தாந்து கீழே போகுதோ, ஆட்சி சிம்மாசனத்துல உட்கார்ந்தாலும் சரி, அதே அக்பர் அவங்க குடும்பம் அத்தனை பேரும் பாதிப்புள்ளாங்கப்பட்டு கடைசியில வந்த மன்னர் பகதூர் ஷா பர்மாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கப்பட்ட வரலாறு உங்களுக்கு தெரியும். சொல்றதுக்கு நேரம் இல்லை, 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. எனவே ஈமானை வைத்துத்தான் அத்தனையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, எத்தனை நாடுகள் இஸ்லாமிய ஆட்சி இல்லாமல் இருக்குது, அந்த இடத்துல மக்கள் நல்லா இருக்கிறாங்களா இல்லையா? எனவே ஈமானை வைத்துத்தான் மக்களுக்கு வழங்கப்படுகின்ற எல்லா சலுகைகளும் என்பதை புரிவோம். எனவே நம்மளுடைய ஈமானை பலப்படுத்துவோம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், அது குருனி அது குரு.